உங்களுக்கு வந்து நல்லா பல பலன் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுங்க. முட்டையை வேக வச்சதுக்கப்புறம் இப்படி கீறி விட்டுக்குங்க நாலா பக்கம். அப்போ தான் என்னென்னா மசாலா உள்ளே இறங்கும். கீறி முட்டையை நம்ம கீறி விட்டாச்சு. இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான மசாலா எடுத்தாச்சு. மிளகாத்தூள், இது வந்து பியூர் மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், இது வந்து ஒரு டீஸ்பூன், இது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சால்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் எண்ணெயை விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க. ஸோ அந்த மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை இதில் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா அப்போ தான் நல்லா ஊறும். ஸோ உங்களுக்கு பிரியாணியில் போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து உங்களுக்கு ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த மசாலா வந்து அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கின தக்காளி, பியூர் மிளகாத்தூள், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அப்புறம் தேவையான இலை கொத்தமல்லி, இன்னொன்று பிரியாணி இலை, ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானோடனே அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், இந்த பிரியாணி இலையை போட்டு லைட்டாக ஸ்டார்டே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிளகா இந்த ஆனியனை போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம், ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த பிரியாணி இலையும் போட்டுக்கணும். அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் போகும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு நல்லா இது பண்ணுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் வரணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஸோ மிளகா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலாவை சேர்த்து லைட்டாக சாதே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து 300 கிராம் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 500 கிராம் வந்து வாட்ரு போட்டுருக்கேன். ஸோ எப்போ தான் வந்து உங்களுக்கு இதுவாக வரும் என்னென்னா பலப்பலன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இது தண்ணி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா கிள்ளி வச்சுருப்பீங்களா, அது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்புலாம் நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரி பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ நான் ரைஸை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தயிர் வந்து தயிரில் மிக்ஸ் பண்ண முட்டையை எடுத்து இப்போ நம்ம போட்டு வைக்கணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடிடுங்க. ஸோ முட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் உப்புலாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் விசில், 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு பல பலன் இருக்கும். ஸோ 1st விசில் வந்துருச்சுட்டேன். ஸோ 2வது விசில் வந்துருச்சு. 2வது விசில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷருக்குள்ளே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் குக்கரையே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே பல பலன்னு வந்துருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர் நமக்கு கூடுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ கொஞ்சம்
நெய்யை கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. எக் பிரியாணி ரெடி. ஸோ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா பல பலன்னு இருக்குது பாருங்கள். இவ்வளோதான், இதுதான் 20 நிமிஷம் 20-25 நிமிஷம் இதுக்குள்ளார இந்த ஈஸி பிரியாணி எக் பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலை.